ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரெல்கோ குயிக் ஓஷாட்னு ஸ்வீட்டோ நம்ம வந்து பண்ண எனக்கு எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்மோஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாரு நான் கொடுத்தா ப்ளீஸ் சார் எக்ஸல் ஃபெயில் உங்களுக்கு அதில் எது செட்டாக அதை இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிங்க இதில் இப்படிதான் ஆகும் ஸோ இதில் எப்படி எடி பண்ணுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா மறக்காமல் நீங்கள் டோ பண்ணிக்கோம் ஸோ அது உங்கள் அட்மோஷியன் எப்படி இம்போர்ட் பண்ணு பார்த்துலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற டெஸ்ட் எங்கள் கிள் பேட்டு கிலே பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க மேலே நீங்கள் ஃபான் இங்கே கிளிக் பண்ணிட்டு இல்லை வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபான் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபான் எங்கே இருக்கோ ஸோ அது வந்து பணக்க அந்த ஃபைல் கிட்ட நீங்கள் போய்க்குங்க ஜஸ்ட் வந்து பணம் ஒரு மூணு ஃபாண்டு இருக்கும் இந்த மூணு ஃபாண்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரஃபென்ஸ் செலப்பிட்டு மேலே சைட் நிற்க ஆகுது கையில் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஹைட் மிஷினில் இன்புட் ஆயிடும் நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்பார்டுன்றது வந்து பணம் நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ணுறப்புக்கு வந்து பணம் நம்ம எடி பண்ணலாம் ஸோ அதுக்கு உங்கள் ஹைட் மிஷின் ஆடு பேக் போய்க்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபே ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ண அந்த பிக்கு வந்து பண்ணால் செல பண்ணிக்கோங்க இப்போ மேலே காலையில் திருப்பட்னா இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு இதில் ஃபுல் காம்பர் பாருங்கள் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போய்ட்டு செல் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணிட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலில் எஸ் பட்னா இருக்கா நீங்கள் செல போயிட்டு இந்த கிரே ஃபிரேமஸ் பேஞ்சிருது எங்கள் பேட்டி கீழே எஸ் பண்ணிங்கனாக்க சுந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபே கனெக்ட் வரும் இதை வந்து பண்ணி நீங்கள் ஷோ பண்ணிக்கணும் இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கையுமே ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ்ல வந்து பண்ண நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணக்க இதே பிக்கை வந்து பண்ண பேஞ்சு மிஜை கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்க்கணும் ஸோ நீங்கள் பேஞ்சு மிஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே டோட்டலாக பிக்குடி குவாலிட்டி கம்மியாயிருச்சுனாக்க ரெமனி ஆப்பில் போட்டு அந்த பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுங்க ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பிஞ்சு பேஞ்சாக கன்வெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ண பேக்ரவுண்ட் ரொம்ப கொடுத்துக்குங்க இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் சர்ச்சுன்னு என்ன பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த அடாப்னு ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும் ஓப்பன் பண்ணி உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணி சேனல் பண்ணிக்கோங்க இப்போ கீழே அப்லோடு ஒரு ஃபோட்டோ இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ப்ளஸ்ஸையும் கூட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடி பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் அதுவே பேக் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஓகே இப்போ டவுன்லோ இருக்குது அது கொடுத்து வந்து பண்ணுங்கள் டவு பண்ணிக்கணும் இதே சேம் மெத்தல் நீங்கள் எடி பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே இதே சேம் மெத்தலை நீங்கள் பேஞ்சு இமேஜாக கன்வெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஐத் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் மைட்டிக்கில் வந்துங்கனாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும் இதில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னாக்கா பிக் ஆட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த பிக்கில் வந்து பண்ண சில எஃபெக்ட் வந்து பண்ண கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஓகே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க எல்லா லேயர்லையுமே வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண கீழே சாங் மேலே ஒரு கிரே கலர் அந்த லேயர் நீங்கள் கிளீன் போயிட்டு இந்த கலர் ஃபிரெண்ட்ருக்கு கூட்டின் ஸ்டாரிங் கீழ் போய்ட்டு ஸோ நான் வந்து பார்த்தாக்க பிக்கு ஃபாரஸ்ட்டு வெலை கன்வெர்ட் பண்ண சொல்லியேன் ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செல போய்ட்டு மேலே ப்ளஸும் கூட்டினா ஜஸ்ட் அந்த எஃப்ட்டில் இருந்து பிக் ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போ நீங்கள் மேலே மூவ் பண்ணால் ஒரு கிரீன் கலேரு பாருங்கள் அந்த லேர் நீங்கள் கீழ் போயிட்டு இந்த கலர் ஃபிரண்டு கூட்டும் ஸ்டாரிங் கீழ் போயிட்டு ஸோ இப்போ நம்ம இதே பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு மிஞ்சி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அந்த பிக்கை நம்ம வந்து பார்த்தாக்க செல போயிட்டு மேலே பிளவு கூட்டினா ஜஸ்ட் அந்த எஃப்ட்டில் வந்து பார்த்தாக்க அந்த பிக் ஆட் ஆயிடும் உங்களுடைய அந்த பீஞ்சி பிஞ்சு கொஞ்சம் கரெக்டாக ஆட் ஆயிடுதுனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த தடவை ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை ஜூம் அவுட் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தாக்க பண்ணிக்கலாம் மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் வரலால் இந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா இதுக்கு நம்ம எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க அடுத்தது வந்து பண்ணாக்க கிரே கலர் கிரீன் கலர் இருக்கும் பண்ண அதே சேம் இடத்துல இந்த கிரே கலரில் நம்ம வந்து பண்ணாக்க எடி பண்ணி அந்த பிக்கை நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதே சேம் எத்தலில் அந்த க்ரீன் கலரிலும் நம்ம அந்த ஃபுல் இமேஜ்ய பீஞ்சு மீஞ்சு வந்து பண்ணாக்க சில போய்ட்டு மேலே பிரச்சனை கொடுங்க ஜஸ்ட் இது ஆட்ரும் உங்களை பிக்கு சரி ஆட்லாக்க முன்னாடி சொன்ன மாதிரி கிளமோட்ஸ் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க லைட் நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் விரலாலும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி மூவ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ இதே சேமியத்தில் அடுத்தடுத்து அந்த கிரே கலர் லேயர் நெக்ஸ்ட் க்ரீன் கலரில் வந்து பண்ணா நெடி நீங்கள் நீங்க ஒன் இங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் யார்க்கு ஆட் போயிட்டேன் ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாங்க எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பேக் ஒன்ட் பிக்கு வந்து பா நம்ம செல பண்ணிக்கலாம் எஃபர்ட் போயிட்டு எஃபீட்டில் ஜிஸன் வேர்ப்பு இருக்கா அது வந்து பா நீங்கள் செல பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டேல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து இப்போ மட்டும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு இப்போ பிரெல் இருக்கா அது நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இதுல கிளாஷிங் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு செட்டிங் கிளிக் போயிட்டு ஓப்பன் பண்ணி பண்ணி எடுத்துங்க இந்த ப்ரெல்லில் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த வேலையை வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஸோ நான் வந்து பண்ணக்கு கரெக்டாக ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ரெண்டு அடிக்கட்டை வந்து பண்ணக்க வச்சுக்கிறேன் எனக்கு இதுவே போதும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலரை வேணாலும் நீங்கள் கலரை வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிளாக் அவுட்டில் வச்சுக்கிறேன் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பிளாக் அவுட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு அடை ஃபீட்டில் போயிட்டு கலர் ரேட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுவேஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சர்ச் கிளர் மட்டும் வந்து பண்ணாக்க மைனஸ் ரெண்டு வச்சிங்கனாக்க அது பிளாக் கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு கலராக வேணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து நாக்கா ஆட் பண்ண வேணாம் ஓகே ஸோ புரிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் வந்து பண்ண அடுத்த பேக்ரவுண்ட் பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இல்ல இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செல பேட்டி எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த திரி பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபிட் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்கு நம்ம செல பேட்டி எஃபர்ட்குள்ளே போயிட்டு நான் காப்பி பண்ண எஃப்ட்டு இல்லை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ புரிஞ்சுச்சா ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த அடுத்த பேக்ரவுண்டு பிக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட்டை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ அதான் ஸோ நெக்ஸ்ட் அந்த பிஎன்ஜி மூசிக்கு வந்து பல ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்ம அந்த பேன் ஜிமியூஜ் வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கலாம் இப்போ எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ப்ரில் இருக்கோம் அது நீங்கள் செல போயிட்டு இதில் மோஷனபிளில் ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு சேட் செட்டிங் கிளி போயிட்டு இது வேலையை வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒரு டூ பாயிண்ட் செவன் ஜீரோ வச்சுக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே பட்டனை கிளிக் போயிட்டு கப் ஃபிட் கொடுத்துட்டு ஸோ அடுத்த பேன் ஜிமியூஜில் வந்து பண்ணாக்க இந்த ஃபிட்டை வந்து ப நீங்கள் பேஸ் இருக்கும் ஸோ இந்த எஃபிட் எதுக்காகனாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும் வரும்போது வந்து பண்ணாக்க லேட்டாக ப்ரில் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் அந்த ஃபிட் நம்ம ஆட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இந்த வந்து பண்ணா எடுத்து பீஞ்சு மீஞ்சுக்கு வந்து பண்ணாக்க நாம பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் அந்த மூவி ஃபீட்டு சொல்லி கொடுக்கலான்னு தான் தான் பட்டு சில பேருக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும் ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணாக்க அந்த மூவி ஃபீட்டு மட்டும் கொடுத்துட்டேன் ஸோ அதில் இருக்கிற அந்த எஃபெக்ட் மட்டும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ ஃபைனலி லாஸ்ட் பிக்லி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டு ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி நீங்கள் பொருள் பார்த்து மட்டும் ஆட் ஆயிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம இல்லிக்ஸு போய்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வந்து பண்ணாக்க லிக்ஸ் வாக்குமா ஸோ இதில் வந்து பானையோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த கீழே இருக்கிற டிஸ்டோட கலர் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ணிணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த டிஸ்டே கிளில் போயிட்டு இந்த கலர் ஃபில்ல போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணிக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ புரிஞ்சிச்சா ஸோ இதே சேம் எத்தில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாக்கா அடுத்த வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரிலேட்டல் வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணா பார்க்கணுக்கா சப்ஸ்கிரைப் மாதிரி கமெண்ட்டு கூட பில் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சுங்க